வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஆதம்பாக்கத்தில் பண்ண மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2 மந்த்ஸ் முன்னாடி இந்த வீடியோ இதே தோட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எங்கிட்ட கால் பண்ணி இதுமாரி, சார் சதீஷ் சார், எனக்கு வந்து ப்ளூமிங் சரியாக இல்லை, எனக்கு வந்து மல்லி போன வருஷம்லாம் வந்து 5 to 6 மழை வந்தது, இப்போ வந்து அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, நம்ம காசு சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீபார்ட்டிங் பண்ணாமல் ஜஸ்ட்டு டாப் அப் பண்ணால் சத்து கொடுத்தா வந்துடும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அதுக்காக 10 பேக்ஸ் நான் ஆட் பண்ணி மேடம்க்கு அழகாக ஒரு சின்ன மினி மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அழகாக வந்து இது பண்ணிட்டோம், மினிமெண்டஸ் பண்ணிவிட்டு மண் டாப்அப் பண்ணிட்டோம், சத்து மண். சரிங்களா, இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்து நினச்ச வரைக்கும் வரல, ஒரு மாதிரியாக தான் வந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணோம், இந்த வாட்டி ரீபார்ட்டிங் போகலாம், அதுவும் மாடி ஃபுல்லாக ரீபார்ட்டிங் பண்ணிடலாம். ஒரு நாள் செகண்ட் டே வந்து கீழே கிரவுண்ட் கலர் மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு டேட் மேடம் நேற்றுக்கும் இன்றைக்கும் கொடுத்துட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32+ பேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் 18 இன்ச்சஸ் எல்லாமே. என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ரீபார்ட்டிங் பண்ணிட்டோம். எப்படி பார்த்தீங்கன்னா, இஷ்ட சொல்கிற மாதிரி தான் அந்த அப்படியே வேர் அப்படியே பேக்லேருந்து பிரிச்சுட்டு, பேக் தனியாக பிரிச்சுட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க. கவுப்பர் வச்சு அடிக்கிறோம், அப்பயும் வந்து ஒன்றும் ஆகலை. சில பேக்லாம் உளுத்து போயிடுச்சு, அதெல்லாம் டேர் பண்ணிட்டோம். சில நல்ல பேக்லாம் லாஸ்ட் டைம் மேம்கிட்ட வாங்கினாங்க, ஒரு பல்காக வாங்கினாங்க பேக்கு, க்ரோ பேக்கு, அது ரீபார்ட்டிங் பண்ணாங்க. சரிங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்லாம் பார்த்து தெரியும் உங்களுக்கு, ரூட் மட்டும்தான் இருக்குது, மண் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் சில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் வந்து கம்மி, ரூட் அதிகமாக இருக்குது, அதனால் க்ரோத் ஃபர்தராக இல்லை. அதுக்காக என்ன பண்ண, பிளான் பண்ணி சரி ரீபார்ட்டிங் பண்ணிடலாம், க்ரோத் சூப்பராகனு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் மேடம்னு சொன்னேன். மேடம் வந்து கையோடு கை இப்பயே பண்ணிடலாம், ஏன்னா இப்போ அடுத்த சீசனில் அவங்களுக்கு பூக்கும்னு சொல்லிட்டு கேட்டாங்க, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுக்காக சரி நான் டேட் கொடுத்து கொட்டேஷன் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேற்று பண்ண ஆரம்பித்தோம். நேற்று வந்து மாடியில் ஃபுல்லாக ரீபார்ட்டிங் பண்ணோம், பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபுல்லாக ஸ்டாண்டு வச்சு அழகாக இருக்குது எல்லாம் பேகும். இதுமாரி எடுத்துடும், எடுத்துட்டு ரூட் ட்ரிம்மிங் பண்ணிட்டோம் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லியும் எக்ஸோரா கனகாமரம் இது ஒன்று தான், இதுதான் செடி, மற்றெல்லாம் மல்லிகை தோட்டம். சரிங்களா, இப்போ வந்து சில செடிகளும் பூத்துன்னு இருக்கு, அந்தளவுக்கு எல்லாத்துலேயும் பூக்கலை. ஏன் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, க்ரோ பேக் கீழே பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் லைக் முடி வெட்டுற மாதிரி தான், இப்போ நம்ம முடி வெட்ட பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும், இப்போ ஷேவிங்கே பண்ணால் கூட சீக்கிரம் வந்துடும் முடி. இது நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட். என்ன ஆச்சு, எவ்வளோ நம்ம ட்ரிம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். அதுக்காக பிளான் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டோம். எது பார்த்தா வெயில் அதிகம் தான், அதுவும் ஒயிட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்களா, ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், அவங்களுக்கு தெரியல ஒயிட் ரிஃப்ளெக்ஷன், ஒயிட் பாடி ரேடியேஷன், அதனால் அவன் அப்படியே ஃபேஸில் அப்படியே அடிக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம், எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணது கஷ்டம் தான், தோட்ட வேலையை கஷ்டம் தான், எல்லா வேலையும் கஷ்டம் தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். ஆனால் நல்ல சூப்பர் இன்ட்ரெஸ்ட் வேணும், நல்ல சூப்பரான ஒர்க்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மல்லி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும், ஒன்று ஒன்று ஒரு மாதிரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மல்லி தோட்டம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 29-30 பேக்ஸ் மல்லி தோட்டம், சந்தோஷ் போஸ் கொடுக்கலாம், ஃபுல்லாக மல்லி எடுத்து ஓரம் அழகாக அடிக்கிடுவோம். செடி பார்த்தீங்கன்னா நேற்று கால் தண்ணி ஊற்றுறது லைட்டாக வாட, நைட்டு வாட ஆரம்பிச்சிச்சு, உடனே தண்ணி ஊற்றுற இன்றைக்கெல்லாம் செடி எல்லாம் தெளிஞ்சிச்சு. சரிங்களா, அது இல்லாமல் ஒரு 10 to 12 பேக்ஸ் புதுசாக மாற்றுறோம், 15 இன்ச்சஸ்லேருந்து 18 இன்ச்சஸ் அப்டேட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மண் நல்லா வெயிட்டு தூக்கமில்ல, அந்தளவுக்கு மண் ஹெவியாக இருந்துச்சு அந்த பிளான்ஸ் எல்லாம். மேடம் கேட்டாங்க, இதுமாரி பண்ணுறீங்களா சார், உங்களுக்கு வந்து டல்லாகிடாதா, செடி வேர் செடி செத்துடாதா கேட்டாங்க. இல்லை மேம், நம்ம வந்து ரூட் பால் எடுக்கணும், நீங்கள் மண் இப்போ நாங்கள் மட்டும் நீங்களே பண்ணுறதா இருந்தால் ரூட் பால், அந்த மண் வேர் மண் பிரியக்கூடாது, வேர் தனியாக செடி தனியாக பிரிஞ்சிச்சுன்னா அந்த ஒன்றும் பண்ண முடியாது, அது வாடி கொட்டி சில காஞ்சி போட சில வந்து லக்கிலேயும் வரும் இல்லை வராது. அதுமாரி மேக்ஸிமம் வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப புறப்புறன்னு இருக்கும், அப்போ வந்து வேரில் மண் ஒட்டாது, அப்போ வந்து சில இதில் செடி வாடிடும், சில இதில் காஞ்சி துளுத்து தண்ணி ஊற்ற ஊற்ற வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மண்ணை மொத்தமாக குவிச்சிட்டு ட்ரெயின் மேட்டில் தட்டி எடுத்து ஓரம் வச்சுட்டு, அப்புறம் வந்து ஸ்டாண்டில் எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த இடத்துல நல்லா பிளேட் போட்டு சுரண்டிட்டோம். மண்ணெலாம் இருந்துச்சு, சில கரெலாம் போகாது, யூஸ்வலாக ஆசிட் வாஷ் பண்ணால் தான் போவோம், இருந்தாலும் வந்து கீழே பிளேட்லாம் போட்டு அந்த இடத்த நீட்டாக ஆகிட்டோம். நீ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஆயிடுச்சுங்க, ஒரு 1.5 மணி ஒரு மணி மேலே ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறது. 5 பேக்ஸ் மட்டும் வச்சுருந்தோம், சாப்பிட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சு, அதாவது பெரிய பெரிய பேக் எல்லாமே ரீசெண்டாக வச்ச பேக்கு எல்லாம் 18 இன்ச்சஸ், தூக்கவே கஷ்டமாக இருந்துச்சு, உருட்டின்னு தான் போனோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வேர் தாங்க உங்களுக்கு. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 3-4 விசிட் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். சரிங்களா, சப்போஸ் நான் கால் எடுக்கலனா கூட எனக்கு தயவு சேர்ந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கால் மட்டும் பண்ணால் யார், நிறைய கால்ஸ் வருதா, யாருன்னு எதுன்னு தெரியல எனக்கு. சரிங்களா, அதெல்லாம் வந்து என்ன ரெக்குயர்மெண்ட்டோ, ஸ்டாண்டா இல்லை வந்து மெயின்டெனன்ஸா இல்லை இது வந்து செட்டப்
புது மாடி தோட்டமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணிடுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் சரிங்களா. அவள் அதுமாரி ஸ்டாண்ட் கேட்குறீங்க, அந்த ரஸ்ட் ப்ரூஃப் ஸ்டாண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அதுக்கு வந்து அந்த இது ரேட் கார்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வித்தின் இந்த 3 to 4 days மேக்ஸிமம் 1 weekலாம் ரெடி பண்ணி நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன், நீங்கள் பாருங்கள். வெளியூர்லும் கேட்குறீங்க, நான் கொரியர் அனுப்ப ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. பார்சல் ஆனால் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நாங்கள் வந்து பண்ண முடியாது, நான் அப்படியே கூட பார்சலில் போட்டால் லக்கிலி அமுச்சு விட்றேன், இல்லை தந்தனே அமுச்சு விட்றேன், நீங்கள் ஃபிட் பண்ணுற அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து கீழே மண் ஃபுல்லாக அந்த மண்ணுக்கரை ஃபஸ்ட் மேட்டு போட்டு வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அந்த மண்ணுக்கரை ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியேற்றுட்டோங்க, ட்ரிம் பண்ணிட்டோம். ட்ரிம் பண்ணி மேடமுக்கு நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் தரதால் என்ன பண்ணால் ஒரு 10 to 12 bags காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்பான்சர் பண்ணிட்டேன் என்னோடய இதுலேருந்து. பார்த்தீங்கன்னா ஒரு கவுடங்கு, ஒரு கொக்கோ பீட்டு, 10 bags சாயில் மிக்ஸு, நிறைய எனக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க கஸ்டமர். அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைப், சாரும் சரி மேடம் சார் ரொம்ப நல்ல டைப், வாய் நிறைய கூப்பிடுவாங்க, சதீஷ் சார் கூப்பிடுறாங்க. எப்படி வந்து டாக்டர் ஃபேமிலி டாக்டர் போகிறோம், அதுமாதிரி ஃபேமிலி கார்டனர் நான். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது, இருந்தாலும் எங்களும் மேடம் ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு. இப்போ இது இருந்தாலும் நம்மளுக்கு ஆக்சுவலாக வேறு கஸ்டமர்ஸை ரெஃபர் பண்ணி மூலமாக வந்தாங்க மேடமே, கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆயிடுச்சு. ஃபெப்ரவரி மாதம் 2020 நினைக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவலாக தோட்டம் இனிஷியேட் பண்ணோம். கீழே இருந்ததெல்லாம் மேலே லிஃப்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து மல்லி கீழே வச்சுருந்தாங்க, க்ரோத் சரியில்லைன்னு சொல்லி என்ன சொன்னாங்க, ஐடியா கொடுத்தேன் மேடம் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணிடலாம், மல்லிக்கெலாம் வந்து ரொம்ப வெயில் வேணும்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணலாம் சொன்னேன். அப்போத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 2020 இன்றைக்கி டீல் டேட் வரைக்கும் அவங்க தான் எனக்கு ஃபேமிலி கார்டனர். சாரும் சரி மேடம் சரி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கார்டனில். மண் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க, நான் கொண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, புது மண் எரு கொக்கோ போயிட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டை ஒரு சைட் லைனாக வச்சுட்டோம், கொஞ்சம் ரீஅசம்பிள் பண்ணோம், ரீஆர்கனைஸ் பண்ணோம், கொஞ்சம் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அரேஞ்ச்மெண்ட்ஸில். மேடம் கேட்டு மேடம் ஓகேன்றாங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு பாதி என்ன தூக்க முடியாது, ஆல்மோஸ்ட் 2.5-3 மூட்டை பிடிக்கும் அந்த பேக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு லைனாக பாதி ஃபில் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் செடியை வச்சு பேக் பண்ணோம், மண்ணை கொண்டு வந்து பேக் பண்ணால் உங்களுக்கு நல்லா சூப்பர் டைட்டாகிடும், நல்லாயிருக்கும். இப்போ அது லைனாக பார்த்தீங்களா, ஸ்டாண்டில் இதுக்காக பண்ணது அந்த ஏன்னா கீழே ஃப்ளோர் டேமேஜ் ஆகும் பார்த்திங்களா, உங்களுக்கு ஃப்ளோர் சீப்பேஜ் ஆக சான்சஸ் அதிகமாக, அது ஸ்டாண்ட் வச்சு பண்ணால் உங்களுக்கு சீப்பேஜ்லாம் கொஞ்சம் குறையும், அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஃப்ளோர் டேமேஜ் ஆகுது. குப்பை கீப்பர் இருந்தாலும் நம்ம கீழே பெருக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் லாஸ்ட் டைம் கட்டணும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ணோம், கொஞ்சம் சில காஞ்ச பட்ஸ்லாம் இருந்துச்சு அதெலாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரிம் பண்ணல, ரொம்ப கட் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் டைம் தான் பண்ணோம், இப்போ தான் 2 மந்த்ஸ் பண்ணி பண்ணோம், மறுபடியும் பண்ணால் உங்களுக்கு செடி ரொம்ப ஷார்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ அப்கமிங் சீசனில் கண்டிப்பாக பூத்துரும். ரீபார்ட்டிங் பண்ணதால் அந்த ரூட்ஸ்லாம் என்ன பண்ணோம், புது மண்ணில் போய் ஃபிக்ஸ் ஆகும், சில க்ரோத் நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். கிவன் நம்ம வந்து உரம் வந்து ப்ராப்பராக அப்பப்போ பீரியாடிக்கலாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா. அதுவுமே பண்ணிக்கிறோம். சில பேக்கில் கிழிஞ்சிச்சுங்க, அது ரொம்ப உளுத்து போயிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் அதெல்லாம் ரொம்ப உளுத்து போயிடுச்சு பேக்கு, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இருக்கிற பேக்கே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் 18 inches, இதில் எல்லாமே 18 inches க்ரோத் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். அது இல்லாமல் கீழே கொஞ்சம் கார்டன் இருந்துச்சு, அது இன்றைக்கி பண்ணி கொடுத்தோம். கீழே வந்து கொஞ்சம் மண் ஃபில் பண்ணோம், ஒரு 15 bags பிளான் பண்ணோம், ஆனால் மேலத்துக்கே வந்து 5 bag எடுத்துட்டோம். கீழே வந்து ஒரு 9 bags 10 bags பண்ணோம், ப்ளஸ் மறுபடியும் 5 bags எடுத்துன்னு போயிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடம் சார் செங்கல் போட்டு அழகாக கட்டியிருக்காரு, சும்மா அழகாக பார்டர் மாரி கட்டியிருக்காரு, அதுக்கு மண் ஃபில் பண்ணுமே, வேர்லாம் தெரியுது மரத்துக்கு, பெரிய பெரிய மரத்துக்குலாம், அதை மண் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஃப்ரண்ட் யார்டில் கார் பார்க்கிங் பக்கத்தில் கொஞ்சம் கார்டன் இருந்துச்சு, ரோஸ் இருந்துச்சு, ரோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, அதுக்கு ஸ்ப்ரே நானோடெக்னாலஜி ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்தோம். மண்புழு உரமோ எப்சம் போட்டு கொடுத்தோம், மற்ற எல்லாத்துக்கும் ஜென்ரலாக வந்து உரம் போட்டோம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.